ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் எல்லோருக்குமே எனது இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு பிரத்யேகமாக அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொது பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனும் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. நண்பர்களே, இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள். நண்பர்களே, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 2023 வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபகிருத வருடம் ஆடி மாதம் 18ஆம் நாள். இன்றைய தினம் ஆடிப்பெருக்கு பண்டிகை தினம். நண்பர்களே, இன்றைக்கி நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 11ஆம் இடத்துல வந்து 3 கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார். 5ஆம் இடத்துல சனி மற்றும் சந்திரன் கிரக சேர்க்கையானது ஏற்பட்டுள்ளது. குரு பார்வையில் ராசி மற்றும் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆகியவை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகமைப்பில் காணப்படுது. நண்பர்களே, 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்றுள்ளார். இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைந்த நண்பர்களே, காரிய வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். உங்களது காரியங்கள் நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நண்பர்களே, நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. நல்ல நேரங்க இப்போ நீங்கள் நிறைய முயற்சிகளை காரியங்களை நீங்கள் இன்றைய தினம் எடுத்துக்கொள்ள நண்பர்களே ஈடுபடுங்கள். அதிகமான வெற்றிகள் இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் உங்களது மூத்த சகோதரர் மூலமாக உங்களுக்கு தேவையான ஆதரவு பெருகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைது நண்பர்களே. எனவே மூத்த குடும்ப உறுப்பினர்கள், மூத்த சகோதர உறுப்பினர்கள் வந்து உங்கள்கிட்ட பிரதர்ஸ் அல்லது சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக நீங்கள் பெனிஃபிட் பெற முடியும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சின்ன சின்ன சலனங்கள் வந்து மனசில் வந்து போகலாம். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. அது பெரிய அளவில் உங்களை பாதிக்காது. நண்பர்களே, கலைஞர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் துறையில் வந்து நல்ல ஒரு கெத்து காட்ட முடியுங்க. மதிப்பான ஒரு நாளாக கலைஞர்களுக்கு இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது. இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் வேற லெவலில் நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பெற முடியும். உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும். நண்பர்களே, எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இருப்பீங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு. மேலும் ஆடம்பரமான செலவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இயல்பாகவே இன்றைய தினம் நீங்கள் சிக்கனமாக செயல்படுவீங்க. எனவே மனதில் வந்து சிக்கனம் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குது. நண்பர்களே, இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுடைய மூதாதையர்களுடைய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இன்றைக்கு கிடைக்கும். நண்பர்களே, எனவே அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் இன்றைய தினம் புதுமையான புரட்சிகரமான நிறைய சிந்தனைகள் மனதில் இன்றைக்கு தோன்றக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. எனவே சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கு சொல்லலாம். நண்பர்களே, இன்றைய தினம் ஆரோக்கியம் உங்களுக்கு வேறு லெவலில் இருந்து இருக்கும். நண்பர்களே, பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும். அதனால் மகிழ்ச்சியில் உங்களுக்கு நிம்மதியான ஒரு நாள் சொல்லலாம். நண்பர்களே, மகிழ்ச்சி அதிகரித்து நிம்மதி பெறுவீங்க. அனைத்து விதமான நன்மைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரார்த்தனைகளை கடவுள் என்றதும் நிறைவேற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் என்றதும் இருக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்களே, ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளுங்க. ஆனால் உங்கள் கடந்த காலத்தை நினைச்சுக்கிட்டு நீங்கள் நேரத்துக்கு வந்து வீணடிக்கக்கூடாது. கடந்த காலத்தில் நடந்த சோகமான நினைவுகளை நீங்கள் இன்றதினம் மனதில் வந்து ஏற்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அது ஒரு வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்திவிடும். நண்பர்களே, ஆரோக்கியத்தை கெடுக்கும். எனவே இன்றைய தினம் நீங்கள் பழைய நினைவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணி எனக்கு ஒர்க் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு நாளாக அமையும். இன்றைய தினம் முதலீடுகளை நீங்கள் வந்து யாருடைய ஆலோசனையும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. நீங்களாக போயிட்டு எதுவும் முதலீடு பண்ணிடாதீங்க. எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுவது நல்லது. நண்பர்களே, அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் காத்திருக்கிறது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையின் இனிமையை நீங்கள் உணரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. நண்பர்களே, இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலருக்கு நீங்கள் உணர்ச்சிகரமான ஆதரவை கண்டிப்பாக தர முடியும். நண்பர்களே, எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைந்தாலும் இன்றைய தினம் உங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்களே, இன்றைய தினம் டீசெண்டாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஏதாவது சடங்குகள், ஹோமங்கள், புனித நிகழ்ச்சிகள் வந்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. அதை நீங்கள் இன்னைக்கு செய்யலாம். அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம். நண்பர்களே, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் மனக்குறந்த காதலரை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட்டால் மட்டுமே கண்டிப்பாக சிறந்த ஒரு ஆதரவை நீங்கள் கொடுக்க முடியும். அதை நீங்கள் இன்றைய தினம் மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். நல்ல ஒரு நிம்மதியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி. நண்பர்களே, இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு ஒத்துழைப்பு தருங்க. உங்கள் சீனியர் உறுப்பினர்கள் மற்றும்
உங்களுடைய உயரதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு முழுமையான ஆதரவு தருவாங்க. எனவே முழு ஒத்துழைப்பு இன்றைக்கி கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வேலை பழு இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. சிறப்பான ஒரு நாளாக அமையும், மகிழ்ச்சியான நல்ல அலுவலக சூழ்நிலைன்றது உங்களுக்கு இருக்குது நண்பர்களே. அதனால் உங்கள் வேலைகள் வந்து இன்றைக்கி சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். பயணங்கள் மூலமாக நீங்கள் உடனடியாக ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாதுங்க, ஆனால் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக வரும் நண்பர்களே. உங்கள் எதிர்காலத்திற்காக இப்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வந்து அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும். எனவே இன்றைய தினம் அதற்கான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீ அமைத்துக் கொள்ள முடியும். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். அருமையான திருமண பந்தத்தினுடைய இனிமை என்ன அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் உணர்வீங்க. எனவே திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி கற்கண்டான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தித்திப்பான ஒரு இல்லற வாழ்க்கை காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து நீங்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் இருக்கிறது. தேவையான ஆதரவுகளும் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது நண்பர்களே. உங்களுக்கு புதிய நண்பர்கள் உருவாவாங்க, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். இன்றைய தினம் அலுவலக பணிகளில் நீங்கள் பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நண்பர்களே. தொலைபேசி மூலமாக நல்ல தகவல் வந்து தரும். அந்த தொலைபேசி வழி தகவல் மூலமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கிறது நண்பர்களே. தொழில் வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக அந்த செய்தி நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினம் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள், மிகச்சிறந்த ஒரு நாள். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கீஸ் கலராக அமையன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் எல்லோ கலரை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைதுங்க. மேலும் நம்பர் 2 இரண்டாம் நம்பரை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு அது அதிர்ஷ்டம் என்னாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பழங்களை நமது துலாம் ராசி நண்பர்களுக்காக காணும்பொழுது, இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நல்ல ஒரு கெத்தான ஒரு நாள்ங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் உங்கள் தொழிலில் இருக்கிறதுங்க. கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். உங்களது சகோதரர்கள் மூலமாக அதிகமான ஆதரவு கிடைக்கும் நண்பர்களே. குறிப்பாக உங்களது மூத்த சகோதரர் உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படலாம். மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. நல்ல ஒரு கெத்தான மதிப்புமிக்க நாளாக இன்றைக்கி அமைகிறது. சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய பிரார்த்தனைகள் தெய்வ வேண்டுதல்கள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறி உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல யோகம் என்றதை உங்களுக்கு இருக்க நண்பர்களே. எனக்கு சந்தோஷம் உங்களுக்கு அதன் மூலமாக உண்டு. மேலும் சொத்துக்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க. உங்கள் மூதாதையர் சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்களிலிருந்து இன்றைக்கி நீங்கள் நல்ல பெனிஃபிட் பெற முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளுங்க. நீங்கள் உங்கள் வேண்டுதல்களை கூட நிறைவேற்றக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படும். அதை இன்றைய தினம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள், சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு ஆடம்பரமான செலவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது இயல்பாகவே இன்றைக்கி செய்வீங்க. உங்கள் குழந்தைகளுடைய கல்வியில் இன்றைக்கி நீங்கள் ஆர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே. குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் அதிகமான ஈடுபாடு இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும். மனசில் புதுமையான நல்ல சிந்தனைகள் நிறைந்த நாள் என்ற தினம். நல்ல சிந்தனைகள் உதயமாகும். எனவே சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாள்னு சொல்லலாம். சின்ன சின்ன மனசலனம் வந்தாலும் அது பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது நண்பர்களே. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே.